பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புகழ், என்கிட்ட கோச்சுக்கிட்டு நீங்க வீட்டை விட்டு போனதுனால நேத்தே நீங்க சரியா டேப்லெட் எடுத்துக்கல. இனிமேல் அதை சரியா எடுத்துக்கோங்க. இந்தாங்க, இந்த டேப்லெட்டை ஃபர்ஸ்ட் போடுங்க. வேண்டாம், எனக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். முதல்ல நீ இங்கேருந்து வெளியே போ, இல்லைன்னா நான் வெளியே போக வேண்டியிருக்கும். வேண்டாம் புகழ், இது உங்க வீடு. நீங்க எதுக்காக இங்கிருந்து போகணும்? நானே போறேன். ஆனா நீங்க இதை சாப்பிட்டாதான் நான் போவேன். உங்களை சாப்பிட வைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ப்ளீஸ் புகழ், என்னை என் கடமையை செய்ய விடுங்க. இந்த டேப்லெட்டை மட்டும் சாப்பிடுங்க, நான் போயிடுறேன். இந்தாங்க சாப்பிடுங்க. ப்ளீஸ் புகழ், சாப்பிடுங்க, நான் போயிடுறேன். என்னாலதான் நீங்க டேப்லெட் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு மாமா என் மேல கோவமா இருக்காரு. எனக்கு அந்த கெட்ட பேரை கொடுக்காதீங்க புகழ். தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க. நீங்க என் மேல இருக்கிற கோவத்தினால உங்க உடம்ப கவனிக்காம விட்டுறாதீங்க. நீங்க எப்படி நடக்க முடியாம கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல புகழ். தவறாம டேப்லெட் எடுத்தாதான் உங்க கால் சீக்கிரமா குணமாகும். நீங்க பழையபடி ஆக்டிவா இருக்கணும் புகழ். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. போதும், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? ஏய், எதுக்கு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க நீ? நடக்க முடியாம இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமே உங்க குடும்பம் தான். தேவையில்லாத விஷயத்தை போட்டு கொடுத்து என் காலை உடச்சு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் இவங்களே பண்ணுவாங்களா? இப்ப நல்லவங்க மாதிரி விஷம் போட்டு மாத்திரை கொடுக்க வந்துருக்க. இனிமே உங்க யாரையும் நம்ப நான் தயாரா இல்லை. விடமாட்டேன் யாரையும். நான் சும்மா விட. புகழ் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. புகழ் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. புகழ் விடுனா எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. என்னாலேயே ஸ்டடியா நிக்க முடியும். இனிமே நீ எனக்கு எதுவும் செய்யக்கூடாது. எதுவா இருந்தாலும் அக்கா அம்மாவும் பார்த்துப்பாங்க. அதே மாரி நீ ஏதாவது செஞ்ச நமக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். இந்து, என்னன்னு கேளு. அருவி, ஏன் இப்படி தனியா வந்து உட்காந்துருக்க? எங்களோட சேர்ந்து நீயும் வேலையெல்லாம் பார்க்கலாம்ல. வேண்டாங்கா, அப்புறம் மாமா உங்களை ஏதாவது சொல்ல போறாரு. இல்ல அருவி, உன்னை எங்களால இப்படி பார்க்க முடியல. எப்படி கலகலன்னு நம்ம வீட்டுல இருப்ப, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்ப. நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நீ தானே முன்னாடி நிப்ப. இப்படி நீ தனியா இருக்கியே, உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு அருவி. இனிமேல் நீ இப்படி இருக்க வேண்டாம் அருவி. புகழ் தம்பி பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. புகழ் தம்பியும் சரி, மாமாவும் சரி, சிவசங்கரி மேல கோவத்தை காட்ட முடியாம அதுவும் மேல காட்டுறாங்க. ஏன்னா உன் அப்பா சிவசங்கரியோட அண்ணன்னு தெரிஞ்சிருச்சுல, அதான் அதான் அவங்க எல்லாரும் உன்னை ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அருவி. ஆனா போக போக அவங்களே உணர ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களும் சில சமயங்கள்ல உன் மேல கோவப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த விஷயத்துல உன்னை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதுல உங்க அப்பாவோட தப்பு ஒண்ணுமே இல்ல. அவரு பாவம் ரொம்ப நல்லவரு. அதே மாதிரிதான் நீயும். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நீ எங்க பழைய அருவிதான். நீ சிவசங்கரிக்கு உறவாயிட்டா அதுக்காக நீ நம்ம வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? யாருக்காகவும் நீ உன்னை மாத்திக்க மாட்டேன்னு எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீ நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச உதவிகளை யாராலையும் மறக்க முடியாது அருவி. அருவி அக்கா, இன்னும் எதுக்கு ஒதுங்கி இருக்கீங்க? வாங்க கொஞ்சம் ஹாப்பியா இந்த கேரி ஆஞ்சு கொடுங்க. நீங்க ஆஞ்சு கொடுத்தாதான் நல்லா இருக்கும். பண்ணுங்க. இவ ஒருத்தி சும்மா இருங்கக்கா.